நேற்று நைட்டு சரியான தூக்கம். தூக்கத்தில் பார்த்தா ஒரு கொசு வந்து கடிச்சிருச்சு. பட்டுன்னு அடிச்சா மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம். கொசு மூஞ்சில் இல்லை, ஏன் மூஞ்சில? அப்படியே தைரியமாக எந்திச்சு உட்காந்து பார்க்குறேன், இவ்வளோ பெரிய பேய் பக்கத்தில் அப்படி ஒரு முறை மறைச்ச மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடிடுச்சு. நம்ம மதுரைக்காரன்னா கூட ரெண்டு வாட்டி மதுரைக்கு போய் வந்துக்கிறல. ஏன்டா நைட்டே எதுவும் பண்ண விடலை, பகல்ல எதுவும் பண்ணிட்டு போறீங்க? போடா, நாங்களாம் கீழே விழுந்தாலும் மீசையில் பண்ண விடாத. ஹலோ, அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனு கொடுங்களேன். எங்க இருக்க? வீட்டில் தான். எப்படி தனியா நைட்ல வந்த? எனக்கு என்ன பயம்? நீ எதுக்கும் பயப்பட மாட்டியா? ஒரு நிமிஷமா, போங்கண்ணா, போய் சீக்கிரம் கொடுங்கண்ணா. கொடுக்குறம்மா. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டைண்ண, அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லைண்ணா. என் ஆளுக்கு என் மேலே எவ்வளோ பொசிஷன் பார்த்தியா? ஹலோ, யாருமே இல்லடா ஃபோனில். காலையிலையும் கனவா? நேற்றுலேருந்து ஒரு மார்க்கமாகவே தான் இருக்கேன். வா. உங்கள் அப்பா சரியா பைத்தியம், அதான் உனக்கும் தேட்டருக்கும் நாகேஷ் பேர் வச்சுருக்கான். போகாத காலம், சீக்கிரமே சென்றான். ஆனால் உங்கள் அம்மா வைராக்கியமாக உங்களை படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன். அம்மா எப்போ வந்தீங்க? நேற்று நைட். அங்கிள், ஏன் வீட்டுக்கு வரல? எங்க தங்கியிருந்தீங்க? நீங்க இல்ல, தேட்டல தங்கிட்டோம். ஐயோ, என்ன செங்கல், தேட்டல தங்கியிருந்தீங்களா? ஆமா. ஒண்ணு ஆகலையா? இல்ல, ஏன் கேக்குறீங்க? அந்த தேட்டர்ல பேய் இருக்குப்பா. பேயா? அங்க பேய் இருக்கிறது இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். நானும் படம் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ண முடியல. இது உங்க அம்மாட்ட சொன்னா ரொம்ப பயப்படுவாங்க. விலையை குறைக்கிறதுக்காக ஊரில் எவனாவது கதை விட்டுருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி. இப்போ நீ உயிரோடு இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதேமாரி அங்கே பேய் இருக்கிறது உண்மை. பேய் இருக்கிற இடத்துல வாங்க யாரும் வர மாட்டாங்க. வா, போயிடலாம். நேற்று ராத்திரி எப்படி தப்பிச்சிட்டேன்? ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுப்பா. இங்கே தங்கிக்கோ. இல்லாத உனக்கு பயந்தா இருக்கிறதெல்லாம் இழக்க வேண்டியதான் அங்கிள். இனி நான் இழக்கிறதுக்கு எதையும் விரும்பலை. இந்த தேட்டரை வித்தாதான் என் தங்கச்சியோட கல்யாணமே நடக்கும். நான் போய் அங்கே தங்கினாதான் அங்கே பேய் இல்லைன்னு எல்லாரும் நம்புவாங்க. அப்போ தான் யாராவது ஒருத்தர் நல்ல விலைக்கு வாங்குவாங்க. நான் சொல்கிறது இருக்கட்ட அங்கிள், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். டேய் வாடா. டேய், இவர் சொல்கிறது கரெக்டு தாண்டா. இருக்கட்டும், உனக்கு 2 லட்சம் வேணும்ல. டேய் ஃபோன் டா. Mm-hmm.